ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே விசிஎஸ்கேஆர் 3:30 அபுதாபி கிரவுண்டில் நடக்க போகுது. செகண்ட் லெக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அகைன்ஸ்டாக யார் கிட்டன்னு கேட்டிங்கன்னா, எம்ஐ அண்ட் ஆர்சிபி. ரெண்டு டீமுமே பயங்கர கம்பேக்கு. ஸோ இந்த மேட்ச் கோயிங் டு பி பவர் பேக்கு. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டேபிளை பற்றி பார்த்துருவோம். பாயிண்ட் டேபிளில் இப்போதைக்கு சிஎஸ்கே செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க, 9 மேட்சுக்கு 14 பாயிண்ட்டு. இந்த மேட்ச்சை வின் பண்ணால் அவங்க ஃபஸ்ட்டு பொசிஷன் போயிடுவாங்க. ஆல்ரெடி கேகேஆர் வந்து 9 மேட்சுக்கு 8 பாயிண்ட்டு, என்ஆர்ஆர் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டில் இருக்கிறதுனால இந்த மேட்ச் வின் பண்ணால் தேர்ட் பொசிஷனுக்கு கம்ஃபர்டபுளாக போயிடலாம். மதியானம் அபுதாபியில் நடக்கிற இந்த மேட்சுக்கு பிச் ரிப்போர்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆகிற டீம் 160 ப்ளஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பிச்சு வந்து பேட்டிங்க்கும் ப்ளஸ் பேசர்ஸுக்கும் நல்லா அசிஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8-8 ஸ்டாட்ஸு. இதில் என்னென்னா, சிஎஸ்கே 23 வாட்டி கேகேஆர் கூட விளையாடி 15 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு அட்வான்டேஜ்? சிஎஸ்கேக்கு தான் அட்வான்டேஜ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் இதுக்கு முன்னாடி கேகேஆர் கூட ஆன மேட்ச் எல்லாத்திலையுமே வச்சு செஞ்சு விட்டுருக்காரு அவங்கள. அதே மாதிரி அந்த சைடில் ருசேலும் சிஎஸ்கே கிடச்சா அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காரு. போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இதை தவிர்த்து கூட்டு வாங்கடா அந்த செலத்தை அப்படின்னு சொல்லி மோர்கன் கூட்டு வந்தவர் தான் வெங்கடேஷ் ஐயர். இவர் எங்கே இருந்தார்னு தெரில, வந்து பின்னு நிற்கிறாரு. போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி, பிராவோ, தாகூர் இவங்க எல்லாருமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது. கூட ஜடேஜா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பண்ண வேண்டியதை பண்ணிவிடுங்க. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.